உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பரிபூர்ண சித்தம், பரிபூர்ணமான சித்தம், அல்லது பிரியம், இந்த பிரியமும் அறிய வேண்டியது அவசியம். எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகப்பட வேண்டும். பகுத்து அறியத்தக்கதாய். அப்ப தேவனுக்கு பிரியமானது என்ன? இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது ஆசீர்வதிப்பதே. மாற்றப்பட்ட நம்மை ஆசீர்வதிப்பது உங்களையும் என்னையும் கத்தருடைய அந்த ஆசீர்வாதத்தை கத்தருடைய கரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்மை விழுந்த கடன். பாருங்கள், ஆதியாகமத்து புஸ்தகம் 24:6 மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் நம்மையும் அதே மாற்றது
அவர் நிறைய ஐசுயர் கையா வசனம் சொல்லுது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐசுயரத்தை தரும் என்று கர்த்தர் எதற்கு ஐசுயரத்தை கொடுக்கிறார் பிரசங்கியின் புஸ்தகம் 5:19 வாசம் தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம் ஆசீர்வாதம் புஸ்தகம்
ஒரு ஞானமுள்ள இருதய ஞானம் எனக்கு தேவை என்று ஜெபித்தா கர்த்தர் சொன்னார் நீ கேளாதே ஐஸ்வரியத்தை உனக்கு தந்தே மகிமை உனக்கு கொடுத்தே கர்த்தர் கேளாமல் கொடுக்கிற கர்த்தர் கர்த்தர் ஒவ்வொரு நாள் நமக்கு ஐஸ்வரியத்தை ஆசீர்வாதத்தையும் கொடுத்து கொண்டே வருகிறார் ஒன்று நாளாமத்து புஸ்தகம் 29:6 उम्मेम सूर्ण नंबिकल आड़ आशीर्वाद அதை தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத்தோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத்தோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்தோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். முதலாவது காரியம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குரிய வழியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். முதல் வழி என தெரியுமா? தேவனுடைய பெட்டியை வீட்டிலே கொண்டு வந்து வைத்திருக்கும். தேவனுடைய பெட்டி என்று சொல்வது இஸ்ரவேலர் வனாந்தரத்திலே காணப்பட்ட போது கர்த்தர் மோசேயின் மூலமாய் அதை செய்ய சொல்லி அந்த பெட்டியை ஆசீர்வதிக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வைத்திருந்தார்கள். முதலாவது சொன்னால் தேவன் அவனை சந்திக்கிற இடமாய் இது காணப்பட்டது. மனுஷன் தேவனை சந்திக்கிற இடம் தேவனுடைய பெட்டி. இரண்டாவது பெட்டி காணப்பட்டது.
அந்த பெட்டியின் நடுவில் இருந்து சீதா பேசுகிறவராய் காணப்பட்டார். மூன்றாவது அந்த பெட்டி எரிகோவை சுற்றி கொண்டு வரப்பட்டது. அப்போது எரிகோ சிதறிப்போனதை கண்டார். அதற்கான் தாவீது சொல்றான், தேவரே ஒரு வல்லமை விளங்கும் அருமையாளே, பெலிஸ்தர்கள் பெட்டியை திறந்து பார்த்தார்கள். நடந்த காரியம் தெரியுமா? கர்த்தருடைய அடித்தார் அவர்கள் செய்த காரியம், ஒரு புது வண்டியிலே வைத்து அந்த பெட்டியை செய்தார்கள், கொண்டு வந்தார்கள். மாடுகள் இடரையிடுபடியாக நன்றாக கவனிப்போம். ஏழு நாட்களே சிறைப்பட்டு போன அந்த பெட்டி, அதுக்கு பிறகு பெரிசிறது வைத்திருக்க கூடாதபடிக்கு அது திருப்பி அனுப்பி இருந்தார்கள். அது கீரியா யாரிலே காணப்பட்டது. தோல்வியாகிவிட்டது. சுமந்து திரிய வேண்டியவர்கள் நாம், கிறிஸ்துவை நம்முடைய ஜீவிதத்தில் சுமந்து திரிய வேண்டிய நாம் இன்னைக்கு அவரை சுமந்தவர்களாய் காணப்படுகிறோமா? அவர் சாதாரணமானவர் அல்லையா? நான் முதலாவது ஒன்று சொல்கிறேன், அவர் நம்மை சந்திக்கிறவராய் காணப்படுகிறவர். அவர் நம்மை சந்திக்கிறவர். தேவன் நம்மை சந்திக்கிற சந்திப்பை வேறு நிறைய வாசிக்க முடியும். தேவன் இஸ்ரவேல் புத்தரை சந்தித்தார், ஆகையால் விடுதலை கிடைத்தது. தேவன் பெத்லகேமிலே தமது ஜனத்தை சந்தித்தார், அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். சந்திக்கும் காலத்தை சூழ மதில் மூன்றாவது தமது வல்லமையை அவர் என்ன செய்கிறவர், விளங்கப்படுகிறவர்.
வியாதியா தமது வல்லமை விளங்கப்படுகிறார், பிரச்சனைகளா தமது வல்லமை விளங்கப்படுகிறார். அவரை தேடுகிற ஜனத்துக்கு கர்த்தர் வல்லமை செய்கிறவர் விளங்கப்படுகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தாவீது நகரத்தில் மனதில் கொண்டு போய் வைத்தான். மூன்றாம் நாளிலே கலிலேயா உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால் இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். நல்ல கவனிங்க, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்துக் கொண்டு போனான். வெட்டி வந்தபோது அவனுக்கு உள்ளான மகிழ்ச்சி எவ்வளவு தெரியுமா? சாதாரண மனுஷனாக எனக்கு கிடைத்த சாத்திய எவ்வளவு பெரியவையா? அண்ட சராசரம் அடைந்த கர்த்தருடைய வெட்டி என் வீட்டு கிடைசிகிறது வருகிறது. தேவன மகிமை தங்கியிருந்த பெட்டி என் வீட்டு கூட வருகிறது. இது நான் பாத்திரமான அல்ல, ஆனாலும் கர்த்தர் விரும்புகிறார் அதை நான் கொண்டு வர உள்ளே கொண்டு வருகிறவனாய் காணப்படுகிறார். இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கர்த்தருடைய பெட்டி அல்லது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை யார் அடைகிறார்களோ அது வீட்டுக்கு அவர் கடந்து வருகிறார். சகேயு பார்த்து கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு உன் வீட்டு என்ன செய்ய வேண்டும், தங்க வேண்டும் என்று சொன்னார். உடனே அவன் மரத்தை கீழே இறங்கி அவன் எப்படி அழைத்துக் கொண்டு போனான்?
எப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவரின் வீட்டுக்கு வர எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்று சந்தோஷத்தோடு தன் வீட்டுக்கு ரசித்தார் அழைத்துக் கொண்டு போகிறவனாய் காணப்பட்டார் லூக்கா சுவிசேஷம் 24:6 28-29 வசனங்கள் வாசிப்போம் அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள் அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார் அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கியிரும் சாயங்காலம் ஆயிற்று பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் வருந்தி அப்பொழுது பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார் அங்கே மாத்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார் அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவரை கண்டவுடனே மாதத்திலே விழுந்து குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறார் ஆரோக்கியம் அடையும் நீர் வந்து அழைக்கிறார் அழைத்துக்கொண்டோ அந்த வீட்டுக்கு என்ன வரும் எல்லாரும் பார்த்து இவன் சுந்தர சூழிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அவனுக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்துவிட்டது எல்லாவற்றையும் அவரவரிடத்தில் கொண்டு போய் என்ன செய்கிறார் கொடுத்து ஒப்புரவாதவனாய் காணப்பட்டார் மாற்றம் வந்தது யார் இந்த மாற்றம் எப்படி வந்தது இயேசு அந்த வீட்டுக்கு இறைசபடினார் வந்தபடியினாலே அதனால இயேசுவை யார் அடைக்கிறார்களோ அந்த வீட்டுக்கு என்ன வரும் மாற்றம் ஆண்டவரே உள்ளத்தில் வந்து தங்கியிருந்து சொன்னார் அவர் மனுஷரை மாற்றவர்களாய் காணப்படுகிறார் வாசிக்கிறோம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் நீங்களே அந்த கற்களினால் கட்டப்பட்ட ஆலயத்தை பார்க்கிறோம் தேவன் மனுஷனுடைய உள்ளமாய் ஆலயத்தில் வந்து தங்குபடி கிடைக்கிறார் நீதிபடிகளை சொல்லப்பட்டது 23 மகனே உன் இருதயத்தை எனக்கு நான் உன் உள்ளத்திலே வந்து என்ன செய்ய வேண்டும் இரண்டாவது காரியம் காணா ஒரு கலியாணத்துக்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார் நான் வசனத்துல பார்க்கிறோம் குறைவு என்ன செய்யறது நிறைவாய் அந்த வீட்டுல துக்கம் இருந்தது துக்கம் என்ன ஆயிற்று கழிப்பாய் மாறிச்சு
தொழுபிரியாச்சனியோ இயேசுவை அழைப்போமானால் நம்முடைய குறைவுகளெல்லாம் விலசுவார், நிறைவாக்குகிறவராய் காணப்படுவார். நம்முடைய துக்க மனசியோ சந்தோஷமாய் மாறும். அவர் ஆண்டவரே உள்ளத்தில் வாரும், என் வீட்டிலே தங்கியிருந்து கடந்துகிறவராய் காணப்படுகிறார். அவரை நோக்கி முந்தாவது சொன்னேன், அவர் அப்புறப்போர் காணப்பட்டார், அவர் வருந்தி கூப்பிட்டார் என்று சொன்னார். இதுவரைக்கும் அவர் வழிப்பிரயாணமாய் பேசிக் கொண்டு வந்ததெல்லாம் என்னவென்று சொன்னார், எங்களோடு சேர்ந்த சில ஸ்திரீகள் காலையிலே போய் இயேசுவின் சரீரத்தை காணவில்லை என்று சொன்னார்கள் என்று சொல்லி, நாங்கள் இயேசுவை காணவில்லை என்று சொன்னார்கள். கொஞ்ச நேரம் கழித்து ஸ்திரீகள் சொன்னார்கள், நாங்கள் இயேசுவை என்ன செய்தோம், இவருடைய விருப்பமும் ஆந்தையில தெரியுமா, இயேசு அவரை கண்டார்கள், நாங்கள் என்ன செய்யவில்லை, காணவே இல்லையே. அந்த இயேசுவோடே நடந்து போனார்கள், வீட்டுக்குள்ள வருந்து அழைத்தார்கள், அப்பத்தை வைத்தார்கள், விட்ட போதுதான் அவர் இயேசு என்ன செய்தார்கள், அறிந்து கொண்டார்கள், உடனடியாக மறுபடியும் வருகிறார்கள். எட்டு வைக்கிறோம் நாங்கள் இயேசுவை கண்டோ, ஹல்லேலூயா. வேதம் எதை சொல்லுகிறது, இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறது.
வசனத்தினாய் நான் நீர் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். வாசிப்போமா? யோவானின் சுவிசேஷம், யோவானின் சுவிசேஷம் 20:6 நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய குமாரன், தேவனுடைய அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நித்திய ஜீவனை குளித்திர வார்த்தைகளாக இருக்கிறோம். அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 வரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? சீமோன் பேதர் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் கண்டுபிடித்தவர்களை விசுவாசம் வைப்பதோ அதுதான் நித்திய ஜீவனுக்கு என்னவாயிருக்கிறது? வழியாக காணப்படும். நான் கடைசி அவர்கள் அவரை குறித்து சொன்னேன், 100 அதிபதி. அவன் அவரை வருந்தி கேட்டுக்கொண்டான், வந்து தன் மரண அவஸ்தையில் கேட்டுக்கொண்டான். அவள் ஆரோக்கியப்பட்டு சரீரத்தில் உணர்ந்தாள் அந்த வேதனை. 40:5 அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி, 42 உடனே சிறுவன் எழுந்து நடந்தால் பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு, சிறுபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறுபன் எழுந்து நடந்தால் கிறிஸ்தவ வாழ்க்கை மற்ற எல்லா மதங்களை பார்க்கிற மற்ற எல்லா மார்க்கங்களை பார்க்கிற வித்தியாசமானது என்று சொல்ல காரணம் என்ன தெரியுமா? உயிர்த்தெழுதல் என்ற ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. வேற எந்த மதத்திலும் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்கிறதே இல்லை. கிறிஸ்தவ வேதம் ஒன்றுதான் சொல்கிறது, மறித்தாலும் கிறிஸ்தவன் என்ன செய்வார்? மறுபடியும் உயிரோடு எழும்புவார். அவன் நித்திய ஜீவனுக்கு போவதற்காய் அவன் மறித்தோடு என்ன செய்ய வேண்டும்? எழுந்திருக்க வேண்டியது அவசியம். வீட்டுக்கு அடைந்தார், மறித்த தன் மகள் இப்பொழுது உயிரோடு என்ன செய்தார்? வெற்று கொடுக்கிறவனாய் காணப்பட்டார். இன்னைக்கு நாம் இயேசுவை வரவழைப்போமா? ஆண்டவரே, என் வீட்டிலே வந்து தங்கி
கித்தியராய் ஓபேத் ஏதோ தேவனுடைய பெட்டியை வீட்டில் வைத்திருந்தான். எத்தனை நாட்கள்? மூன்று மாதம் தான். ரொம்ப நாட்கள் அல்ல, மூணே மூணு மாதம். நல்லா கவனியுங்கள், தாவீதுக்கு ரொம்ப அவசரம். ஏன்? ஒவ்வொரு நாளும் கித்தியராய் ஓபேத்தை குறித்து கேட்கிறார். அந்த பெட்டி அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதே, ஏதாவது காரியம் நடக்கிறதா? ஆமையா, கர்த்தர் கித்தியராய் ஓபேத்தை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கொண்டே காலையில நாம் அவரை வரவழைப்போமானால் நிச்சயமாய் நம்மை வந்து என்ன செய்கிறவர்? அவர் ஆசீர்வதிக்கிறவர். இரண்டாவது காலையில் ஆசீர்வதிக்கப்படுவதற்குரிய வழி, இரண்டாவது வழியில் நான் சொல்லி முடிக்கிறேன், நேரம் அது இல்லை, ஆனாலும் சொல்லி முடிக்கிறேன். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசி. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளை நடந்தான். ஆனாலும் சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்குரிய மற்றொரு வழி, இயேசுவை ஏற்றுக்கொள்வதும் வரவழைப்பதும் தங்க வைப்பதும் மட்டுமல்ல, இரண்டாவது காரியம் இயேசுவை என்ன செய்வது? நேசிப்பது. இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு செலுத்துவது. அவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவர் நம்மை என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கிறவர். நல்ல கவனிங்க, நம்மில் எத்தனை பேர் இயேசுவை உண்மையாகவே அன்பு கூர்ந்தவர்களாய் காணப்படுகிறோம்? ஒருத்தருக்குமே புரியுது. நான் கேட்டேன், இயேசு உண்மையாகவே அன்பு கூர்ந்தவரை நேசிக்கிறவர்கள் எத்தனை பேர்? அல்லேலூயா. பாட்டு மட்டுமா? அன்பு கூர்வே இன்னும் இன்னும் அதிகமா. இதெல்லாம் சொல்றீங்களே, இப்ப நான் கேட்ட கேள்வி என்ன பதில் வந்துச்சு விளங்கலை உங்களுக்கு? இயேசு உண்மையாக நேசிக்கிறவர்கள் அன்பு கூறுவர்கள் எத்தனை பேர் கேட்டேன்? நிறைய பேர் இயேசுவை நேசிக்கிறது இல்லை. அவங்க பாட்டுல எப்படி இருந்தீங்களா? இயேசு நீங்கள் பின்னே உலகவைகள் முன்னே மாறி. நான் மூணாவது கடைசியா கேட்கிற இயேசு இடத்துல அன்பு கூறுவர்கள் எத்தனை பேர்? நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இயேசுக்கு மட்டும்தான் இடம், வேற யாருக்கு இடம் இல்லைன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அவ்வளவுதான் அனுப்பு நிறைய நேசிக்கிறேன். சில பேர் ரெண்டுக்கும் இடம் கொடுத்துருக்காங்க. அல்ல, ரெண்டு யஜமானங்களுக்கு ஒருவனும் சேவை செய்ய ஊழிய செய்யக்கூடாது. அதனால ஒரே யஜமானா இயேசுக்கு மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும், ஊழிய செய்ய முடியும், சேவை செய்ய முடியும். முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவர்களுக்கு அன்பு கூற வேண்டும். இது பிரதான கற்பனை.
அன்பு கொடுத்தால் என்ன நடக்கும்? சாலமோன் ஞானி கர்த்தர் அதிகமாக அன்பு கொடுத்தார் வசனத்தில் வாசித்தோம். என்ன கிடைக்கும் வாசிப்போமா? ஒன்று ராஜாக்கள் 4:24 24:25 வாசிப்போம். ஒன்று ராஜாக்கள் 4:24-25 நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டுமுள்ளவைகள் எல்லாவற்றையும் நதிகளுக்கு இப்புறத்தில் உள்ள ராஜாக்களை ஆண்டு வந்தார். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாய் சமாதானமாய் இருந்தது. அன்பு கூர்ந்த சாலமோனுக்கு முதல் கிடைத்தது என்னது? சமாதானம் கிடைத்தது. சுற்றிலும் இருக்கிற எல்லா ராஜ்யங்களையும் எல்லா இடத்திலேயும் என்ன இருந்தது? சமாதானம் இருந்தது. ஐயா, இயேசு இடத்துல அன்பு கூர்ந்தால் முதலும் கிடைக்கிறது என்ன தெரியுமா? சமாதானம் கிடைக்கும். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, சிற்றின்பங்கள் கொடுக்கிற சமாதானம் அல்ல. பேரானந்தத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? ஒருவர் எடுத்துக்கொள்ளக்கூடாத சமாதானத்தை அவர் நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். அந்த சமாதானம் எப்படி இருக்குமா? நதியின் அலைகளை போல காணப்படும் என்று வேதம் சொல்கிறது. சமுத்திரத்தின் நதியை போல பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் நானே என் கற்பனைகளை கவனித்தாய் சமாதானத்துக்கு என்ன இல்லை? ஓய்வே இல்லையா? சமுத்திரத்தின் அலைகளை போல சமாதானம் வந்து கொண்டே இருக்கும். எப்போ எந்த பிரச்சனையானாலும் சரி, நல்ல கவனிங்க, அவன் ஆபத்திற்கு பயப்படாமல் அவன் என்ன செய்வான்? சுவாசம் பண்ணுவான் என்று கர்த்தர் சொல்வான். என் ஜனம் சமாதான தாமரங்களிலே என்ன செய்யும்? குடியிருக்கும் என்று கர்த்தர் சொல்வான். அமைதியாய் தங்கும் இடம். அருமையான கர்த்தருடைய ஜனமே, அப்ப கர்த்தருடைய அன்பு கூறுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதானம். அடுத்த வசனத்தை வாசி, 25 வசனம். சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்செபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியிலும் தங்கள் தங்கள் அத்திமர செடியிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். சுகமாய் தங்கியிருந்தார்கள். என்ன இருந்தது? இழைப்பார்கள் இருந்தது. நல்ல கவனிங்க, ரெண்டு காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒன்று சமாதானத்தை தந்தார், இரண்டாவது சுகமாய் குடியிருக்கும்படி கர்த்தர் தந்தார். நம்முடைய வாழ்க்கையில நாம் சுகமாயிருக்க அவர் விரும்புகிறார். அங்கே தீர்க்கதரிசியாகிய எலிசா கேட்கிறார் ஒரு கேள்வி, வாசிப்போமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 ராஜாக்கள் 4:13 எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவின் இடத்தில் ஆவது
என் ஜனம் உண்மையாய் ஒரு மனுஷன் கர்த்தரை நேசிப்பானா அவர் வாழ்க்கையில் என்ன உண்டு இழைப்பார். கர்த்தர் சாலமோனுடைய வாழ்க்கையில சுற்றிலும் நிலத்தை கொடுத்திருந்தார், இழைப்பாளர்களை கொடுத்திருந்தார். அந்த வசனம் சொல்லுவது விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை, இடையூறும் இல்லை இல்லை, அது ரெண்டு வார்த்தை. விரோதியும் இல்லை ஆனாலும் அந்த வசனத்தை எடுத்துருவோமா? ஒன்று ராஜாக்கள் ஒன்று ராஜாக்கள் ஐந்து நாள் ஐந்தாவது நாள் நான்காவது வசனம். ஆனாலும் ஆனாலும் இப்பொழுதோ இப்பொழுதோ என் தேவனாய கர்த்தர் என் தேவனாய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், இளைப்பாறுதலையும் தந்தார், விரோதியும் இல்லை விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை. இயேசு உண்மையாய் ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் வாழ்க்கையில கர்த்தர் இளைப்பாறுதல் கொடுக்கிறார், விரோதிகளை கர்த்தர் என்ன செய்கிறார் அப்புறப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். நம்ம எவ்வளவு நேசிக்கிற கர்த்தரே சொல்றீங்களே, நேசி நேசி ஆண்டவர்கள் அன்பு கூறுவது எப்படி அன்பு கூறுவது? காணாத இறைவனிடத்துல எப்படி அன்பு கூறுவது? ஒன்று யோவான் மூன்றாவது ஆறு ஐந்தாவது வசனம், ஒன்று யோவான் மூன்று ஐந்து மணி ஐந்து மூன்று வாசி, ஒன்று யோவான் ஐந்து மூன்று. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது கற்பனைகளை கைக்கொள்வது அவரிடத்தில் அன்பு கூறுவதா அவரிடத்தில் என்ன செய்வதா அன்பு கூறுவதா கற்பனைகளை கைக்கொள்வது. கர்த்தர் சொன்ன வசனத்தை எந்த ஒரு மனுஷன் கை கொள்கிறானோ அவன் கர்த்தரை உண்மையாகவே என்ன செய்கிறான் நேசிக்கிறவனாய் இருக்கிறார். யார் கர்த்தருக்கு அன்பு கூறுவார் அதிகமாய்? லூக்கா சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிப்போம். லூக்கா ஏழு நாற்பத்தி ஏழு. ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன் இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூர்வான், எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் அன்பு கூர்வான். அப்ப யார் அதிகமாய் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு பெற்றார்களோ அவள் அதிகமாய் கர்த்தர் என்ன செய்வார்கள் பெற்றுக் கொண்டார். அவள் அவருடைய பாதத்தில் செய்தார் ஓயாவல் எவனுக்கு அதிக மன்னிக்கப்பட்டது அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றார். அத்தனை ரொம்ப மன்னிச்சிட்டாரு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. என்ன மன்னிக்கவே இல்லையா? மன்னிச்ச மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல மன்னிச்சிருக்கிறார். கர்த்தர் ஒரு பாவத்தை எல்லாம் மன்னித்தார் என்ற நிச்சய உடையவர்கள் அல்லேலூயா. நிறைய போயிட்டு நான் சொல்ற எத்தனை நல்ல காரியத்தை சொல்றேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டது நிச்சயம் உடையவர்கள் அல்லேலூயா. நல்ல சொல்ல வேண்டாமா? அல்லேலூயா. இது சொல்லி சொல்லி தான் வருது அல்லேலூயா. இந்த கூட்டமே என்னது அல்லேலூயா கூட்டம். குத்துலாத்தா தாகம் சீச்சு குத்துலாத்தா என்ன வருது சத்தம். அடுத்த வாரத்துக்கு ஒரு தாகம் சீ கூட்டம் ஓட்டுமே ஒரு குத்து அல்லேலூயா சொல்லல ஒரு குத்துதான்
நல்ல கவனிங்க ஹalleluya கர்த்தரே கிருபையா நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், அவளுக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றார். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஆழத்திற்கு போகும் போது கர்த்தர் எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். யோபு 13:15 யோபு 13:15 அவர் என்னை கொன்று போட்டார். உண்மையாகவே கர்த்தரை நேசிக்கிறேன். நம்பிக்கை வைத்திருக்கேன். உண்மையாய் நேசிக்கிறவர்கள கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் எழுந்து போமா. கர்த்தரை நோக்கி பார்க்கிற காரணம் செய்ய வேண்டிய காரியம் இன்னதென்று நான் அறிவித்தேன். முதலாவது நமக்கு தேவையான